அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஏப்ரல் 25ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி 17791 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இன்னும் 2 மணி நேரம் இருக்குது சந்தை ஆரம்ப வாய்ப்பு. என்ன வேணாலும் நடக்கலாம். தற்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு அருகாமையிலே நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது நேற்றைய ஹையுக்கு மேலே நிலை பெற்றால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டும். ஃபின்நிஃப்டி இன்றைக்கி மாஸ் காட்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஏப்ரல் 25. சரியாக நம்மளுக்கு வந்து 19,000 அருகே நம்மளுக்கு வந்து ஃபின்நிஃப்டி இப்போதைக்கு இருக்குது. அட்டவணை பார்க்க போனால் 19,000 18,800 புட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வைடு ஸ்ட்ராங்கிள். இது ஒரு 200 புள்ளிகள் கேப் உள்ள வைடு ஸ்ட்ராங்கிளாக இது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 18,900 19,100 18,900 புட் 19,950 18,950 எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்போது சந்தை வந்துட்டு 18,800 டு 19,000 அப்படி ஒரு இம்பேக்ட் இருக்குது. அடுத்து 18,900 டு 19,100 இப்படி இம்பேக்ட் வந்து ஜிக்ஸாக்காக நம்மளுக்கு இருக்கிறது. அப்போது இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு வந்து அப்போ 18,900 டு 19,000 ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் பிளேஸாக இருக்க போகுது. இதனுடைய நடுநிலை தான் நம்மளுக்கு 18,950. அப்போது 18,900 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ரூபா 19,000 கால் பார்த்தா 47 ரூபா. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 63 ரூபா வரும். அப்போது நம்மளுக்கு 18,837 18,950 19,063 இந்த இடத்துக்குள்ளே தான் இம்பேக்ட் இருக்க போகுது. அதனால் 18,900 டு 19,000 அப்படிங்கிறது ஒரு மேஜர் இம்பேக்ட் ஸ்ட்ரைக்காக நம்மளுக்கு இருக்க போகுது. அது 0 to 0 ரொம்ப உகந்ததாகவும் அமையப்போகிறது. அது அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வியாபார அமைப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதனுடைய குறுகிய எல்லைனா 18,960 டு 19,053 அடுத்து 18,907 டு 19,093 இப்போது இதனுடைய டைம் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். 18,900 to 19,100 இருக்கணும். 18,924 இருக்காங்க. 19,040 இருக்கிறாங்க. அப்போ 164 ரூபா இருக்காங்க. அப்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 64 ரூபா அதிகமாக இருக்குது. அப்போ இந்த அதிகமான டைம் வேல்யூவை ஜீரோவாக மாற்றுவதற்காக தான் இந்த பயணம் நடைபெற போகிறது அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டிலையும் எப்படி டைம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி தான் நம்ம 17,700 டு 17,800 நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ். அப்போ 17,700 102 ரூபா இருக்கிறாங்க. 18,000 77 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 179 ரூபா. அப்போது 79 ரூபா அதிகமாக உள்ளது. இந்த டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணுவதற்காகத்தான் ஒரு மொமெண்டமே கிரியேட் பண்ண போகிறாங்க. இதனை புரிந்து கொண்டால்தான், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ அதாவது ஐடிஎம்க்கு மட்டுமே மதிப்பு இருக்கும், நம்மளுக்கு ஓடிஎம்க்கு இருக்காது. அப்போ அதற்காகத்தான் இந்த பயணத்தை செஞ்சு மூமெண்ட் மேலே கீழே ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு மொமெண்டம் பண்ணி அந்த 79 ரூபாயை ஜீரோ செய்வார்கள் பேங்க் நிஃப்டியில். ₹42,500 to ₹43,500 புள்ளிகள். அப்போ 42,500 298 ரூபா 43,000 411 ரூபா. அப்போ 209 ரூபா நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இந்த 209 ரூபா 42,500 43,000 கரைக்கக்கூடிய வாய்ப்புக்கு ஒரு மொமெண்டம் செய்ய போகிறாங்க. அதுதான் இந்த பயணமாக இருக்க போகிறது. ஆனால் இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இந்த கணக்கீடு அனைத்துமே நம்ம வந்து கட்டண பயிற்சியாக கொடுத்துட்ருக்கணும். அது ஏப்ரல்
29ஆம் தேதி வந்து வகுப்பு துவங்குகிறது. அதனை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் பதிவு செய்யுங்கள். நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். அதை வந்து எதில் பார்க்கறதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது ஜிபிள் நிறுவனத்தில் டெஸ்க்டாப் டெர்மினல் அது இருக்குது. விருப்பப்படுபவர்கள் எங்களோட லிங்கில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கணக்கை துவங்கி அதில் பார்க்கலாம், வியாபாரம் செய்யலாம். அதற்கு வந்துட்டு 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நன்றி, வணக்கம்.